போகிறோம் அப்படின்னா மட்டன் பிரியாணி பார்க்க போகிறோம். நாலு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் இன்னொரு மிளகாய் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். அடுத்து தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், நாலு வெங்காயம் எடுத்துருக்கனால நாலு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இது மல்லி இலை பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். இது ரைஸு நான் வந்து ஹாஃப் கேஜி போட போகிறேன். ஸோ நான் அதை முன்னாடியே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பிரியாணி வந்து குக்கரில் பண்ணல, பாத்திரத்தில் தான் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நெய் ஆட் பண்ணிக்கலாம், இது கூட கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு, இதில் பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷ் ஆயிடுச்சு. இப்போ அது கூட இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே மல்லி இலை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் புதினாவும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம ஆல்ரெடி வேக வச்சு வச்சிருக்க மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட அரிசி எந்த அளவுக்கு எடுத்திருக்கோமோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் மூடி வச்சு லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிடலாம். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு, இப்போ ஓப்பன் பண்ணலாம். பிரியாணி ரெடி, லைட்டாக கிண்டி விடலாம். சூப்பராக வந்திருக்கு.